Hello friends, welcome back to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற படம் 2016ல சல்மான் கானோட நடிப்பில் வெளியான சுல்தான். இது ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்போர்ட்ஸ் மூவி. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒலிம்பிக் கமிட்டியோட எக்ஸ் பிரசிடண்டா இருந்த கியான் சிங் ஓப்ராயோட பையன் ஆகாஷ் ஓப்ரா. இவர் இந்தியாவில மிக்சர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லீக்னு சொல்லப்படுற ஒரு பிரான்ச்சைஸோட ஃபவுண்டர். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற எம்எம்ஏ டோர்னமெண்ட்ஸ் இவர் இந்தியாவில நடத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு கிரிக்கெட் அளவுக்கு இந்தியாவில வரவேற்பு கிடைக்காதனால இவரோட கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பிரான்ச்சைஸ க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஆனா ஆகாஷ்க்கு இதுல விருப்பம் இல்ல. இப்ப இந்த கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த எம்எம்ஏ இந்தியாவில சக்சஸ் ஆகும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காரு. உங்க எல்லாரோட லாஸுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்காக இன்னும் 6 மாசம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி ஆகாஷ் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்றாரு. என்னதான் போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி கான்பிடண்டா பேசினாலும் அப்புறமா ஆகாஷ் என்ன பண்றது எப்படி எல்லாத்தையும் சரி பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அவரோட அப்பாட்ட நீங்க முன்னாடி சொன்னது சரிதான்ப்பா, இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இந்தியால ஃபியூச்சர் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு. ஃபியூச்சர் இருக்கா ஆகாஷ், ஆனா உனக்கு தான் அது என்னன்னு தெரியல. இது ஒரு ஃபாரின் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் இந்தியால நடத்தும் போது இந்தியன் ஆடியன்ஸ் ஃபாரினர்ஸ் பெருசா பார்க்க மாட்டாங்க. இந்த ரிங்ல ஒரு இந்தியன் ஒரு ஃபாரினர் அடிச்சு தோக்கடிச்சானா இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்க மக்கள் அலமோத ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவர் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, ஒரு இந்தியனால ஃபாரின் ஃபைட்டரை பீட் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? அப்படி இந்தியால யாராவது இருக்காங்களான்னு ஆகாஷ் கேட்கும்போது ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் சுல்தான், ஹரியானால இருக்கிறான். அவன் ஃபைட் பண்ணும்போது நான் பாத்துருக்கேன், ரொம்ப பலசாலியான ஆளு. அவன் ஒரு ஆள் 10 பேரை சமாளிப்பான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்றாரு. இப்பதான் ஹரியானால இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ சுல்தானா காட்டுறாங்க. சுல்தான் அவரோட டெய்லி ரொட்டீனா காலையில எழுந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இப்ப அவரு ரெஸ்லிங் எல்லாம் பண்றது இல்ல போல, ஒரு சராசரி ஆளு மாதிரி தான் இருக்கிறாரு. சுல்தானை தேடி அந்த ஆபீஸ்க்கு வந்து அவரை தூரத்துல இருந்து பாக்குற ஆகாஷ் அவர் அப்பாவுக்கு கால் பண்றாரு. அப்பா, அவர் பேர் சுல்தான் தானா? கண்டிப்பா தெரியுமா. அவர் என்னப்பா இப்படி இருக்காரு, ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாம தொப்பையெல்லாம் விழுந்து ரொம்ப அன்பிட்டா இருக்காருப்பா, பாக்குறதுக்கு அவ்வளவு எங்காவும் இல்ல, இவர் ஒன்னும் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருப்பா. வர்ற வழியில ஒரு ரெஸ்லிங் கிளப் பார்த்தேன், நாம வேணா அங்கிருந்து யாராவது ஒரு யங்கான ரெஸ்லரை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஆபீஸ் முன்னாடி ஒரு டிராக்டர் வந்து நிக்குது. அதோட டயர் அங்க இருந்து ஒரு பள்ளத்துல மாட்டிக்குது. யோ, மறுபடியும் பள்ளத்துல மாட்டிக்கிச்சா, உனக்கு டெய்லி இதே வேலையா போச்சு, போய் சுல்தான் சார கூப்பிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. உள்ள இருந்து சுல்தான் வெளியே வராரு. சரி என்னதான் பண்றாருன்னு பாப்போம்னு ஆகாஷும் பாத்துட்டு இருக்காரு. சுல்தான் தனியால ரொம்ப ஈஸியா அந்த பள்ளத்துல மாட்டின டிராக்டரை மேல தூக்கி விட்டுறாரு. இத பாக்குற ஆகாஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. அப்பா நீங்க சொன்னது சரிதான்ப்பா, நான் அவட்ட பேசுறேன்னு சொல்றாரு. சுல்தானை பார்த்து அவர் வந்த விஷயத்த சொல்லி, நீங்க கேக்குற பணத்தை நான் தரேன், நீங்க வந்து டோர்னமெண்ட்ல கலந்துக்கோங்கன்னு கேக்குறாரு. ஆனா சுல்தான், நான் இப்பெல்லாம் ரெஸ்லிங்கை விட்டுட்டேன், மறுபடியும் ரெஸ்லிங் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஆகாஷ் முயற்சியை கைவிடாம சுல்தானோட ஃப்ரெண்டு கோவிந்துங்கிறவரை போய் மீட் பண்ணி அவர் மூலமாவது சுல்தானை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. ஆனா கோவிந்த் என்ன சொல்றாருன்னா, சுல்தான் இதுக்கப்புறம் ரிங்ல இறங்கி ரெஸ்லிங் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு. ஆகாஷ் ஏன்னு கேட்கும்போது, அது ஒரு பெரிய கதை சார், எங்க ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான லவ் ஸ்டோரி அதுன்னு சொல்லி சுல்தானோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தானும் அவர் ஃப்ரெண்டு கோவிந்தும் அவங்க ஊர்ல கேபிள் ஆபரேட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஏரியால ஆர்ஃபாங்கிற பொண்ணு பைக்ல போயிட்டு இருக்கும்போது இவர் தெரியாம குறுக்க போய் இடிச்சு ரெண்டு பேரும் கீழே விழுந்துறாங்க. ஆர்ஃபா ரொம்ப கோவமா சுல்தானை திட்டுறாங்க. சுல்தானுக்கு ஆர்ஃபாவை பார்த்த உடனே அவங்கள ரொம்ப பிடிச்சி போகுது, அவங்க மேல லவ் வந்துருது. அதுக்கப்புறமா ஆர்ஃபாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்கள்ட்ட போய் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அவங்களும் இவரை நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆர்ஃபா யார் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆர்ஃபாவோட அப்பா ஒரு ரெஸ்லிங் கோச்சா இருக்கிறாரு. ஆர்ஃபா உமன் ரெஸ்லிங்ல ஸ்டேட் லெவல் சாம்பியன், அதோட ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிக்கணுங்கிறதா இவங்களோட பெரிய லட்சியமா இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற சுல்தான், இவ்வளவு வீரமான பொண்ணா இருக்காளே, கல்யாணம் பண்ணா இவ்வளவு தான் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாரு. ஆர்ஃபாவை இம்ப்ரெஸ் பண்ண நாமளும் ரெஸ்லிங் கத்துக்கலாம்னு டிசைட் பண்ணி அவங்க அப்போட ரெஸ்லிங் ஸ்கூல்லயே போய் சேரலாம்னு நினைக்கிறாரு. அவர் போய் பாக்குற சுல்தான், நானும் ரெஸ்லிங் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாரு. அவர் வைக்கிற ஒரு டெஸ்ட்ல சுல்தான் கிட்ட நல்ல ஸ்டெமினா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்ஃபாவோட அப்பா சுல்தான தன்னோட ரெஸ்லிங் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாரு. ஆர்ஃபாவும் சுல்தான் கூட இப்ப ஃப்ரெண்ட்லியா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. சுல்தான் ஆர்ஃபாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு நாள் சுல்தான் ஆர்ஃபாவை அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்ப கோவிந்த் ஆர்ஃபாவை அண்ணின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னது அண்ணியான்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா, அண்ணனோட கேர்ள் ஃபிரெண்ட அண்ணின்னு தான் நாங்க சொல்லுவோம்னு கோவிந்த் சொல்றாரு. நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன்னு ஆர்ஃபா கோவமா கேக்கும்போது, ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல நிறைய பேருக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியும், நீ என் கூட பேசுற சிரிச்சு பழகுற ஒன்னா பைக்ல டிராவல் பண்ற, அதை பார்த்து எல்லாரும் நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நினைப்பாங்களா இல்ல தங்கச்சின்னு நினைப்பாங்களா, அதோட நானும் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சுல்தான் சொல்றாரு. இதை கேட்ட ஆர்ஃபா கோவத்துல சுல்தானா அரைஞ்சிடறாங்க. நான் உன் கூட பேசி பழகினா நீ என்ன கேர்ள் ஃபிரெண்ட் நினைப்பியா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் ஒரு ஸ்டேட் லெவல் ரெஸ்லிங் சாம்பியன், எனக்கு வாழ்க்கையில பெரிய லட்சியம் கனவுலாம் இருக்கு, ஆனா நீ அப்படி இல்ல, வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லாம ஒரு ஜோக்கர் மாதிரி பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க, உன்னெல்லாம் எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிடுறாங்க. இதை ஒரு பெரிய அவமானமா நினைக்கிற சுல்தான் ரொம்ப சோகமா இருக்கிறத பாத்துட்டு அவர் அப்பாவட்ட வந்து பேசுறாரு. என்னடா லவ் மேட்ரா, இதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு தண்ணி ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிடாதன்னு சொல்றாரு. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்லப்பா இது மாதிரிலாம் பண்றதுக்கு, ஆர்ஃபா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான்னு சொல்றாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ சுல்தான், ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பா, தோல்விக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு தான் இருப்பா, ஆனா தோத்துட்டா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, சில சமயம் அவமானம் தான்
நம்ம அடைய போற வெற்றிக்கு படிக்கலா இருக்கும். நீ நினைச்சது உனக்கு கிடைக்கணும்னா நீ முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்னு சுல்தானோட அப்பா சொல்றாரு. அடுத்த நாள் அந்த ரெஸ்லிங் ஸ்கூல்ல ஸ்டேட் சாம்பியன்ஷிப்காக பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போற சுல்தான் ஆர்ஃபாவோட அப்பாட்ட, நானும் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கணும், என்னோட ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீ என்ன லூசா, நீங்க சேர்ந்தே ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறியா? அவன் அவன் இதுக்கு எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. சரி, இந்த ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்க்கு போறாங்கன்னு சுல்தான் கேட்கும்போது, மூணு பேர் போறாங்கன்னு அவர் சொல்றாரு. நான் அந்த மூணு பேர் கூட ரெஸ்லிங் பண்ணி ஜெயிச்சுட்டா என் பேரையும் சேர்த்துக்கிறீங்களான்னு சுல்தான் சேலஞ்ச் பண்றாரு. அவரும் சிரிச்சிட்டு சரின்னு சொல்றாரு. அடுத்ததா சுல்தான் அந்த மூணு பேர் கூடயும் தனித்தனியா ரெஸ்லிங் பண்றாரு, மூணு மேட்ச்லயும் தோத்துறாரு. என்ன இப்போ உனக்கு திருப்தி ஆயிடுச்சா அப்படின்னு அந்த கோச் கேக்குறாரு. இன்னைக்கு நான் ஃபைட் பண்ணதே என்னோட ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கதான், ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே மண்ணில் வந்து ஃபைட் பண்ணுவேன், அப்ப என்னோட திறமை கண்டிப்பா அதிகமா இருக்கும், ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு சுல்தான் சொல்றாரு. சுல்தானோட கான்பிடன்ஸை பார்த்து ஆர்ஃபாவும் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் சுல்தான் டெய்லி ஹார்ட் ஒர்க் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி தன்னோட பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி ஃபிட்டாக ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு ரெஸ்லிங் கிளப்ல போய் ஜாயின் பண்றாரு. அங்க ரொம்ப சீரியஸா ரெஸ்லிங் டெக்னிக்கா கத்துக்கிறாரு. ஒரு மாசம் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் அந்த மூணு பேர் கூடயும் வந்து ரெஸ்லிங் பண்றாரு. மூணு பேரையும் தோக்கடிச்சு எல்லாரையும் அசர வைக்கிறாரு. மாஸ்டர், நான் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன், என்னோட ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு கோச் என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நீ தான் ஜெயிக்க போறன்னு சொல்றாரு. ரெண்டு மாசம் கழிச்சு நடக்கிற ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு ஜெயிச்சு சாம்பியன்ஷிப்பும் வின் பண்றாரு. ஆர்ஃபா உமன்ஸ் கேட்டகரியில கலந்துகிட்டு வின் பண்றாங்க. அதே நாள்ல சுல்தான் அவரை விட ரெண்டு மடங்கு வெயிட் உள்ள ஒரு ரெஸ்லர் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க போறதா சேலஞ்ச் பண்றாரு. இதை கேட்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கோச் சுல்தானை வந்து திட்டாரு, உனக்கு என்ன பைத்தியமா, உன்னை விட ரெண்டு மடங்கு வெயிட் உள்ள ஆளோட மோத போறியா, நீ ஒருவேளை தோத்துட்டா அவங்க உன்னை பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவாங்க, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னதான உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. என் மனசுல நினைக்கிறத என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியாது, அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், ஒருத்தனோட தோல்வி அவன் ஒத்துக்காத வரைக்கும் அவன் என்னைக்கும் தோக்க மாட்டான்னு சொல்றாரு. ஆர்ஃபாவும் சுல்தான்ட்ட, ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற, எதை ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு கேக்குறாங்க. நான் எதையும் ப்ரூவ் பண்றதுக்கோ இல்ல யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ இதை பண்ணல, இது என்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் என்னோடவே நடத்துற போராட்டம்னு சொல்றாரு. அடுத்ததா அந்த பெரிய சைஸ் ரெஸ்லரோட சுல்தானுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல சுல்தான் அவரை சமாளிக்க முடியாம தடுமாறாரு. அப்புறமா அந்த ஆப்போனட் ரெஸ்லரோட எல்லா மூவ்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட்ல ரொம்ப டெக்னிக்கா அடி அவரை தோக்கடிச்சு மேட்ச்ல ஜெயிச்சிடறாரு. எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சுல்தானை பாராட்டுறாங்க. ஆர்ஃபா சுல்தான்ட்ட சாரி சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாங்க. சுல்தானும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா சுல்தானும் ஆர்ஃபாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தடுத்து நடக்கிற காமன்வெல்த் கேம்ஸ்லயும் ஏசியன் கேம்ஸ்லயும் கலந்துகிட்டு ரெண்டு பேரும் கோல்டு மெடல் ஜெயிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் ஆர்ஃபா பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஆர்ஃபா சந்தோஷமா இல்ல, ஏன்னா அவங்க அடுத்து நடக்க போற ஒலிம்பிக்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. இப்ப அவங்க பிரெக்னண்டா இருக்கனால இனி அவங்க எந்த கேம்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்க அப்பாவும், என்னமா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க கூடாதா, ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிக்கணுங்கிறது நம்மளோட எத்தனை வருஷ கனவு, இப்ப எப்படி உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அப்ப சுல்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குற ஆர்ஃபா, என்னோட கோல்டு மெடலே அவர் தான்ப்பா, நான் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு ஜெயிக்கலன்னா என்ன, சுல்தான் கண்டிப்பா நமக்காக கோல்டு மெடல் ஜெயிப்பார்னு சொல்றாங்க. இப்படி சில மாசங்கள் கடந்து போகுது. சுல்தான் ரொம்ப சீரியஸா ஒலிம்பிக்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்றாரு. ஆர்ஃபாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சுல்தானை ட்ரெயின் பண்றாங்க. ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிற சுல்தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கோல்டு மெடலோட ஊர் திரும்புறாரு. இதனால அவர் இந்தியாலே ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி ஆகிறாரு. பெரிய பெரிய கம்பெனி ஆட்ல எல்லாம் நடிக்கிறதுக்கு இவரை கூப்பிடுறாங்க. இதனால சுல்தானுக்கு புகழ் போத தலைக்கிறது. அவரோட பேச்சும் நடந்துக்கிற விதமும் தா ஒரு பெரிய செலிபிரிட்டிங்கிற தலகணத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. பிரஸ் மீட்ல கூட என்ன சொல்றாருன்னா, ஒலிம்பிக்ஸ் மெடல் ஜெயிச்சதுக்காக நான் ஒன்றும் பெருமைப்படல, அந்த மெடல் தான் பெருமைப்படணும், அடுத்ததான் நடக்க போற வேர்ல்ட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு அதுலயும் நான் தான் ஜெயிக்க போறேன்னு ரொம்ப திமிரா சொல்றாரு. ஒலிம்பிக்ஸ் மெடல் ஜெயிச்சதால உங்களுக்கு தலகணம் ஏறிடுச்சான்னு கேள்வி கேட்ட ஒரு ரிப்போர்ட்டரையும் கண்ணத்துல அடிச்சிடறாரு. சுல்தான் ரொம்ப தலகணத்தோட நடந்துக்கிறாருன்னு டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆர்ஃபாவும் சுல்தானை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவங்க சுல்தான்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 9 மாசம் ஆயிடுச்சு, என்னோட டெலிவரி அப்போ நீ என் கூடவே இருக்கணும், சோ டர்க்கில நடக்கிற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா சுல்தான் அவங்க சொல்றத கேட்க மாட்டாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு நல்லபடியா டெலிவரி ஆயிடும், அதே சமயம் நானும் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடுவேன், என்னோட லட்சியமும் அதுதான் சொல்றாரு. இல்ல சுல்தான், நீங்க உங்க லட்சியத்துக்காக ஓடுறத நான் குறை சொல்லல, ஆனா அந்த முயற்சியில எங்களை இழந்துடாதீங்க, எனக்கும் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் ஜெயிக்கணும்னு கனவு இருந்தது, உங்க சந்தோஷத்துக்காக நான் அதை தியாகம் பண்ணேன், இப்ப எனக்காக உங்க லட்சியத்தை தியாகம் பண்ண கூடாதான்னு ஆர்ஃபா கேக்குறாங்க. ஆனா சுல்தான் அதை கேக்குற மாதிரி இல்ல, ஆர்ஃபாவோட விருப்பத்துக்கு மாறா அவர் அந்த டோர்னமெண்ட்ல போய் கலந்துக்கிறாரு. ஃபைனல் மேட்ச் நடக்கிற அதே நாள் ஆர்ஃபாவுக்கு பிரசவ வலி எடுக்குது. அவங்களை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. சுல்தான் அந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு. அதே சமயம் ஆர்ஃபாவுக்கு ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சுல்தான் ரொம்ப சந்தோஷமா குழந்தைய பார்க்க ஊருக்கு திரும்பி வராரு. ஆனா இங்க குழந்தை இல்ல. ஆர்ஃபா சுல்தான்ட்ட சொல்றாங்க, குழந்தை பிறக்கும் போதே ரொம்ப வீக்கா பிறந்ததால அதோட உடம்புல போதுமான பிளட் இல்ல, அந்த குழந்தைக்கும் உன்னோட பிளட் குரூப் தான் ஓ பாசிட்டிவ், எங்க தேடியோ அந்த ரேர் குரூப் பிளட் கிடைக்கல, 18 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா குழந்தை இறந்து போச்சு, நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா அந்த குழந்தைக்கு சரியான நேரத்துல ரத்தம் கிடைச்சிருக்கும், இந்நேரம் உயிரோடவும் இருந்திருக்கும், உன்னாலதான் அந்த குழந்தை இறந்து போச்சு, இனிமே என் முகத்திலேயே முழிக்காதன்னு ஆர்ஃபா சொல்றாங்க. எல்லாத்தையும் கேக்குற சுல்தான் அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறாரு. அவரால் எதுவும் பேச முடியல. அந்த கோல்டு மெடலை அங்கேயே போட்டுட்டு ரொம்ப சோகமா வெளியே வந்துடுறாரு. அன்னையோட ரெஸ்லிங்கையும் விட்டுறாரு. ஆர்ஃபாவும் சுல்தானை பிரிஞ்சு அவங்க அப்பா கூட போய்
அவரோட ரஸ்லிங் ஸ்கூல கவனிச்சுக்கிறாங்க. இத்தனை வருஷங்களா அவங்க சுல்தான்ட்ட வந்து பேசவே இல்ல. சுல்தான் டெய்லி சாயங்காலம் தர்காவுக்கு போறாரு. ஏன்னா ஆர்ஃபா அங்க வருவாங்க. அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாதிரி தங்கிட்ட பேசுற மாட்டாங்களாங்கிற ஒரு ஆசையில காத்துட்டு இருக்காரு. ஆனா டெய்லி ஆர்ஃபாவும் அவரை பார்த்துட்டு பாக்காத மாதிரி திரும்பி போயிடுறாங்க. அவர் குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த குழந்தைக்கும் வரக்கூடாதுன்னு சுல்தான் அந்த குழந்தையோட பேர்ல அந்த ஊர்லயே ஒரு பிளட் பேங்க் ஓபன் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருக்காரு. ஆனா இன்னும் போதுமான பணம் சேரல. அதுக்கான பர்மிஷன் கேட்டு மினிஸ்டர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. சுல்தானோட இந்த மொத்த கதையும் கேக்குற ஆகாஷ் ஒரு ஐடியா பண்றாரு. சுல்தான் மறுபடியும் மீட் பண்ணி பேசுறாரு. என்ன பர்மிஷன் கிடைச்சதா, எவ்வளவு பணம் சேர்த்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. 2,50,000 சேர்த்திருக்கான்னு சுல்தான் சொல்றாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே போனீங்கன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உங்களால போதுமான பணம் சேர்க்க முடியாது. பிளட் பேங்க் ஓபன் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க மட்டும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டா அது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பணம் பிளட் பேங்க் கட்டுறதுக்கு தேவையான பணத்தை விட அதிகமா இருக்கும். ரஸ்லிங்னால நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அதே ரஸ்லிங்னால நீங்க இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்றாரு. அவர் விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு போறாரு. ஆகாஷ் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குற சுல்தான் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. டெல்லிக்கு போய் ஆகாஷை மீட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன்னு சொல்றாரு. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சுல்தானை பார்த்துட்டு இவனுக்கு 40 வயசு இருக்கும் போல, ரொம்ப அன்பிட்டா இருக்கானே, இவனால எப்படி ஃபைட் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவரை ரெடி பண்றேன்னு ஆகாஷ் சொல்றாரு. சுல்தானுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெஸ்லிங் மட்டும் தான். ஆனா இவர் ஃபைட் பண்ண வேண்டியது எம்எம்ஏ டோர்னமெண்ட்ஸ்ல. அதுல ஃபைட் பண்ணணும்னா கராத்தே ஜூட மாதிரி நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சுல்தான் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சுல்தான், ஒரே மாசத்துல உங்களால ஒரு ரெஸ்லர் ஆக முடிஞ்சதுல, அப்படின்னா நமக்கு இருக்கிற டைம்ல உங்களால இந்த ஃபைட்டிங் மெத்தட கத்துக்க முடியும்னு ஆகாஷ் சொல்றாரு. இந்த மிக்சர் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சுல்தானுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆகாஷ் ஒரு கோச் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. இந்த கோச் லண்டன்ல அண்டர் கிரவுண்ட் ரெஸ்லிங்ல பெஸ்ட் ஃபைட்டரா இருந்தாரு. சில ப்ராப்ளம்ஸ்னால அங்கிருந்து இங்க வந்து ஃபைட்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல அவர் சுல்தானை பார்த்துட்டு இவராலாம் ஃபைட் பண்ண முடியாது, ரொம்ப அன்பிட்டா இருக்கிறாரு, என்னால இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆகாஷ் அவர்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஃபைட்டர் கூட மோத விட்டு பாக்குறாரு. ரெஸ்லிங் மட்டுமே தெரிஞ்ச சுல்தானுக்கு அந்த மாதிரி ஃபைட் பண்றது ரொம்ப புதுசா இருக்கு. அதனால ஆரம்பத்துல செமாடி வாங்கி விழுந்துறாரு. நான் தான் சொன்னல இவரெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு அந்த கோச் ரொம்ப இலக்காரமா சொல்றாரு. இதை கேட்ட உடனே சுல்தான் வேகமா எழுந்து அவரோட ஃபேவரட் ரெஸ்லிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே மூவ்ல ஆப்போனன்ட் அடிச்சு நாக் அவுட் பண்றாரு. இதை பார்த்துட்டு சுல்தான் கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அந்த கோச் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிறாரு. அப்புறமா சுல்தானுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் ஃபிட் ஆகுறாரு. அந்த கோச் அவருக்கு மிக்சர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்டிங்கோட டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. சுல்தானும் அதை நல்லா லேர்ன் பண்ணி டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகிறாரு. ஆகாஷ் இந்த எம்எம்ஏ டோர்னமெண்ட்ஸ் 2 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. 2 வருஷமா இதுக்கு போதுமான ஆடியன்ஸ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இப்போ 3rd சீசன் நடக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியன் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு, அது சுல்தான் தான். இதனால சுல்தான் மேல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது. பிரஸ் மீட்ல சுல்தான் ரொம்ப ஹம்பிளா கான்பிடண்டா பேசுறாரு. இதெல்லாம் ஆர்ஃபாவும் அவங்க அப்பாவும் டிவில பாத்துட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கடவுள் கூட மன்னிச்சிருப்பாரு, நீ ஏன் இன்னும் பிடிவாதமா அவர் மேல கோபமாவே இருக்கிற, கொஞ்சம் அவர் மேல மனசிறங்கிதான் வாயன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆர்ஃபாவும் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சுல்தானுக்கு ஒரு ஃபைட்டர் கூட ஃபர்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த ஃபைட்டரை சமாளிக்க முடியாம நல்ல அடி வாங்கி விழுந்துறாரு. இருந்தாலும் அந்த ரவுண்ட் முடியிற வரைக்கும் அவரை சமாளிச்சிடறாரு. அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த ஃபைட்டரோட எல்லா மூவ்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி அவரை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. சுல்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செம அடி வாங்கிட்டாரு. 2nd ரவுண்ட்லாம் தாண்ட மாட்டாரு, கண்டிப்பா தோத்துருவார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவரோட ஐகானிக் ரெஸ்லிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி 2 மூவ்ஸ்லயே அந்த ஃபைட்டரை அடிச்சு நாக் அவுட் பண்ணி அந்த மேட்ச்ல சுல்தான் ஜெயிச்சிடறாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல, எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் சுல்தானுக்கு நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்ஸை பார்க்க நிறைய ஆடியன்ஸும் ஆர்வம் காட்டுறாங்க. சுல்தான் அதுக்கு அப்புறமும் ராப்பகலா பிராக்டிஸ் பண்றாரு. அடுத்து நடக்கிற எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடறாரு. செமிஃபைனல்ஸ் மேட்ச் நடக்குது. அந்த ஃபைட்டர் ரொம்ப டஃபான ஆளா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவர் ரொம்ப பயங்கரமா அடிச்சு அவரோட விலை எலும்போ உடைச்சிடறாரு. இதை கேள்விப்பட்டு ஃபைட்டை உடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு ஆகாஷ் சொல்றாரு. ஆனா சுல்தான் அதை கேட்காம நான் ஃபைட் பண்றேன்னு சொல்றாரு. இத டிவில பாத்துட்டு இருக்க ஆர்ஃபாவும் சுல்தான் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. தொடர்ந்து ஃபைட் பண்ற சுல்தான் அந்த வலியோட அவரை சமாளிக்க முடியாம ரொம்ப அடி வாங்கி தோக்குற நிலைமைக்கு போயிடறாரு. கடைசியா ஒரே அடியில அந்த ஃபைட்டர் சுல்தானை நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆர்ஃபா அங்க வந்து நின்னு அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி சுல்தானுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது. உடனே அவரோட வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு டக்குன்னு ஏந்திரிச்சு அந்த ஆப்போனன்ட் ஃபைட்டரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பண்ண மாதிரியே அவரோட ஐகானிக் ரெஸ்லிங் டெக்னிக் மூலமா 2 மூவ்ஸ்ல அந்த ஃபைட்டரை நாக் அவுட் பண்ணி மேட்ச்லயும் ஜெயிச்சிடறாரு. மேட்ச் முடிஞ்சதும் அதுக்கு மேல அவரால் நிக்க முடியாம ஸ்டேஜ்லயே மயங்கி விழுந்துறாரு. அவரோட விலையிலும் ரொம்ப சிவியரா டேமேஜ் ஆயிருக்கனால அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கோவிந்த் இந்த விஷயத்தை ஆர்ஃபா கிட்ட கால் பண்ணி சொல்லி உடனே வந்து சுல்தான பாருன்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா சுல்தான் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு, ஆனா இந்த பிராக்சரோட அவர் ஃபைட் பண்ண கூடாது, அப்படி பண்ணா கண்டிப்பா அவர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா சுல்தான் நான் ஃபைனல்ஸ்ல ஃபைட் பண்ணியே தருவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறாரு. ஆர்ஃபா அவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துறாங்க. அவங்கள பார்த்துட்டு சுல்தான் கேக்குறாரு, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா, எப்பாவது என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்திருக்கியா, நான் உனக்காக தான் ரெஸ்லிங் எடுத்தேன், உனக்காக தான் ரெஸ்லர் ஆனேன், குழந்தையோட இழப்பு உனக்கு மட்டும்தானா, அப்பாவான எனக்கு இருக்காதா, இத்தனை வருஷமா உனக்கு அது புரியலையான்னு கேக்குறாரு. நீ என்ன நினைச்ச என்ன பத்தி, இத்தனை வருஷமா டெய்லி நான் தர்காவுக்கு போனது ப்ரே பண்றதுக்காக இல்ல, என்ன பார்க்க நீ வருவ, டெய்லி ஒரு தடவையாவது உன் முகத்தை பாக்கணும் தான் நான் வந்தேன், ஏன்னா நான் உன இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆர்ஃபா சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. நீ மறுபடியும் ரிங்ல ஏறினா உயிரோட திரும்பி வரமாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் சுல்தானோட உண்மையான பலம் என்னன்னு
தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இப்ப நீ கிவ் அப் பண்ணிட்டா நீ உயிரோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே செத்துட்டு இருப்ப. அதனால நீ இந்த போட்டியில இருந்து விலகாத. நீ ஸ்டார்ட் பண்ணதை முழுசா பினிஷ் பண்ணிட்டு வா. ஆனா ஒரு விஷயம், மேட்ச முடிச்சிட்டு உயிரோட திரும்பி வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு ஆர்ஃபா சொல்றாங்க. ஃபைனல்ஸ்க்கான நாளும் வருது. சுல்தான் ஃபைனல்ஸ்ல ஃபைட் பண்ண போறது மார்க்கஸ்ங்கிற ரொம்ப டெட்லியஸ்ட் ஃபைட்டர் கூட தான். அவர் தான் இப்ப டிஃபெண்டிங் சாம்பியனாவும் இருக்கிறாரு. சுல்தான் உடம்புல பிராக்சரோட ஃபைட் பண்ண போறாரு. இது அவருக்கு ஒரு சூசைட் மேட்சா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த கோச்சும் சுல்தான நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறாரு. ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அந்த ஃபைட்டர் சுல்தான ரொம்ப பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சுல்தானால அந்த வலியோட திருப்பி அடிக்க முடியாம அவரும் அடி வாங்குறாரு. அந்த ஃபைட்டரும் சுல்தானோட வீக்னஸ் தெரிஞ்சு அவருக்கு பிராக்சர் ஆன இடத்துல அடிச்சு அவரை இன்னும் வீக் ஆக்குறாரு. மூணாவது ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. சுல்தான் ரொம்ப அடி வாங்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. அவ்வளவுதான் சுல்தானோட கதை முடிஞ்சது, அவர் தோக்க போறாருன்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப சுல்தானுக்கு இறந்து போன தன்னோட குழந்தையோட ஞாபகம் வருது. டக்குன்னு எஞ்சி நின்னுறாரு. அதை பார்த்த உடனே ஆடியன்ஸ் எல்லாம் சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவர் கண்ணுக்கு அவரே எதுக்கு நிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் தெரியுது. சுல்தானை ஜெயிக்கணும்னா அது சுல்தானால மட்டும்தான் முடியும்னு அவரே ஒரு தடவை பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் இப்ப அவருக்கு ஞாபகம் வருது. சோ இப்ப அவர் கூட அவரே ஃபைட் பண்ற மாதிரி நினைச்சு அந்த ஃபைட்டரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரவுண்ட் முடியறதுக்குள்ள அந்த ஃபைட்டரை அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிடுறாரு. இதை பாக்குற அவரோட சப்போர்ட்டர்ஸோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது மூலமா அவருக்கு கிடைச்ச பணத்துல அவர் நினைச்ச மாதிரி ஒரு பிளட் பேங்க் ஓபன் பண்றாரு. சுல்தானும் ஆர்ஃபாவும் மறுபடியும் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வருஷம் ஆகாஷ் நினைச்ச மாதிரியே இந்த எம்எம்ஏ டோர்னமெண்ட்ஸ் ஒரு பெரிய ஹிட் ஆகி அவரோட கம்பெனிக்கு நிறைய லாபம் வந்திருக்கு. எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆர்ஃபா மறுபடியும் ட்ரெயின் ஆகி ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறாங்க. அடுத்ததா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சுல்தான் அவரோட 4 வயசு பொண்ணுக்கு ரெஸ்லிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மித்ரன் வாய்ஸ் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.